31 தடவை கொண்டு வருகிறான். இப்படியெல்லாம் எதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனின் ஊடாக எதை விரும்புகிறான் அப்படி என்று சொன்னால், இந்த குர்ஆன் யாராலும் விளங்கப்படாமல் ஓதிவிட்டு மூடி வைப்பதை விரும்புகிறானா? இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் கேட்கப்படுகிறது? என் அருமை சகோதரர்களே, இன்று நமது முஸ்லிம் உம்மத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். முஸ்லிம் உம்மத்தில் பெரும்பான்மையுடைய நிலை என்ன? குர்ஆனை விளங்காமல் ஓதுவதற்குத்தான் குர்ஆன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய மொழி விளங்கப்படாமல் ஓதுவதற்குத்தான் இந்த அல் குர்ஆன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இந்த அல் குர்ஆன் கேட்கக்கூடிய கேள்விகளை பாருங்கள். எப்படியெல்லாம் அந்த ரப்புல் ஆலமீன் கேட்கிறான்? ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவது, நேர்வழிப்படுத்துவது அல் குர்ஆனுடைய நோக்கு இலக்காக இருக்கும் என்றால் அதை நாம் விளங்க வேண்டாமா? அதை நாம் விளங்குவதற்கு தயாராக வேண்டாமா? அது ஒரு மிகப்பெரிய பேரற்புதமாக இருக்கிறது. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், ஹிய அக்வம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எது மிக சரியான வழியோ அதைத்தான் குர்ஆன் காட்டும். எது மிக சரியான வழியோ அந்த வழியைத்தான் அல் குர்ஆன் காட்டும் என்று அவன் கூறுகிறான். அப்படிப்பட்ட வேதத்தை ஒருவன் விளங்காமல் மூடி வைக்கலாமா? அல்லது இது உங்களுக்கு விளங்குவதற்கல்ல, இது பாமர மக்கள் விளங்குவதற்கல்ல, இதை ஆலிம்கள் தான் விளங்கலாம், 7 வருடங்கள் மதரசாவிலே ஓதியவர்களுக்கு தான் விளங்க முடியும் என்று முஸ்லிம்களிலே சிலர்கள் அறியாமல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர், எவ்வளவு பெரிய அநியாயம் இது! அந்த ரப்புல் ஆலமீன் அந்த வேதத்தை நல்வழிப்படுத்துவதற்கு, நேர்வழி காட்டுவதற்கு இறக்கியருள் இருக்கிறேன் என்று கூறுகிறான். இவர்கள் கூறுகிறார்கள் அதை உங்களால் விளங்க முடியாது. நமக்கு ஆலிம்கள் மௌலவிமார்கள் நமக்குத்தான் விளங்க முடியும், நம்மிடம் வாருங்கள். இது எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் இது! என் அருமை சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் மிகச்சிறந்த சரியான நேரிய வழியை காட்டக்கூடியது. அந்த அல் குர்ஆன் எப்படியெல்லாம் ஒரு முஸ்லிமை நேர்வழிப்படுத்துவதற்காக, ஒரு முஸ்லிமை நல்வழிப்படுத்துவதற்காக எப்படியான அணுகுமுறைகளை எல்லாம் அந்த அல் குர்ஆன் கையாளுகிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல் குர்ஆன் வித்தியாசமான அணுகுமுறைகளை எல்லாம் கையாளுகிறது. அதிலே உங்களுக்கு கூற முடியும், அல்லாஹு தஆலா இந்த மிக பிரமாண்டமான உலகத்தை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை படைத்து இதிலே அவனது வல்லமைகளையும் சக்திகளையும் வெளிப்படுத்தக்கூடிய படைப்பினங்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். இவைகளை எல்லாம் படைத்து விட்டு அவன் என்ன சொல்கிறான்? இவைகளை எல்லாம் பார்க்குமாறு கட்டளையிடுகிறான். இவைகளை எல்லாம் பார்க்குமாறு அவன் ஏவுகிறான். எவ்வளவு பிரமாண்டமான படைப்புகள்! அலம் தரவு, அவர்கள் நீங்கள் பார்க்க மாட்டீர்களா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? கைஃப கலக்கல்லாஹு சப்அ சமாவாத்தின் திபாகா, அவன் எப்படி இந்த 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? எப்படி கேள்வி என்று பாருங்கள். கைஃப ஹலகல்லாஹ், எப்படி அவன் இந்த 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான். இப்படி அல் குர்ஆனிலே நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், பல இடங்களில் அவன் கூறுகிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வஃதிலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் படிப்பினை இருப்பதாக அவன் கூறுகிறான். அல்லதீன யதுகுரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஏன் அல்லாஹ் ஏன் இவைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன, இது படைக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன? இவைகளை எல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள். சிந்தித்துவிட்டு ரப்பனா என்ன முடிவு கூறுவார்கள்? மா ஹலக்த ஹாதா பாத்திலா, சுபஹானக ஃபகினா அதாபன்னார், எமது ரப்பே இவைகளை நீ வீணுக்காக படைக்கவில்லை, இவைகளை நீ வீணுக்காக படைக்கவில்லை, நீ பரிசுத்தமானவன், எம்மை நரகத்தினுடைய வேதனைகளை விட்டு பாதுகாப்பாயாக. எங்கு பாருங்க பிரதிபலிப்பு எங்க வருது? அந்த உலகத்தை சிந்திப்பாரு, படைப்பினங்கள் இந்த பிரமாண்டமான வானங்கள் பூமி எல்லாம் சிந்தித்து விட்டு முடிவு எங்க பாருங்க? நரகத்துடைய நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக. இப்படி விளங்க வேண்டும் இந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள். அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த பிரமாண்டமான படைப்புகளை எல்லாம் இப்படி விளங்க வேண்டும் என்று அவன் அழைப்பு விடுக்கிறான். என் அருமை சகோதரர்களே,
குரானை நாம் புரட்டி பார்த்தால் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள், வஃபில் அரபு ஆயாத்துல் லில் மூக்கினீன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு இந்த பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த பூமியிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரூன், உங்களுக்குள் நீங்க பூமிக்கு அவ்வளவு உங்களுக்கு போறதுக்கு முடியாதா? உங்களுக்குள் உங்களது உடலை எடுங்கள், உங்கள் உடல் அமைப்பை எடுங்கள், இதற்குள் உங்களுக்கு சிந்திப்பதற்கு ஏராளமானவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன, சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நிமத்துகள், நமது இந்த உடலுடைய அமைப்பு, ஒவ்வொரு அங்கங்கள், இதனுடைய அசைவுகள், இவைகளை பற்றி எல்லாம் ஒருவன் சிந்தித்தால் அந்த ரப்புக்கு கட்டுப்படுவான். என் அருமை சகோதரர்களே, இப்படி அந்த ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுக்கிறான். நமது உள்ளங்கள் திறக்க வேண்டும், நமது உள்ள கதவுகள் திறக்க வேண்டும். எதற்காக? இந்த அல் குர்ஆன் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக அருளப்பட்ட இந்த அல் குர்ஆன். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் அது அழகான உதாரணங்களை கூறுகின்றன, அழகான உதாரணங்களை கூறுகின்றன. எதற்கு? மனிதன் நேர்வழி பெற வேண்டும். இப்படி பிரமாண்டமான படைப்புகளை எல்லாம் குர்ஆனை புரட்டி பாருங்கள். நான் ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் தான் கூறினேன். இது எதற்கு? மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு. அடுத்து எடுத்து பாருங்கள், அல் குர்ஆன் மனிதனை நேர்வழிப்படுத்துவதற்காக அழகான உதாரணங்களை அல்லாஹ் கூறுகிறான். மனிதன் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யத்ரிப மஸலம் மா பஅவுதா, ஒரு கொசுவுடைய உதாரணத்தை கொண்டு வருவதற்கும் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். ஏன்? மனிதன் நேர்வழி பெற வேண்டும். மனிதன் நல்வழி பெற வேண்டும் என்றால் ஒரு கொசுவுடைய உதாரணத்தை கொண்டு வருவதற்கும் அந்த ரப்புல் ஆலமீன் வெட்கப்படக்கூடியவன் அல்ல என்று குர்ஆனிலே கூறுகிறான். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலம் தர, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? பாருங்கள், முதலாவது கேள்வி என்ன? நீங்கள் பார்க்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா? கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஷஜரத்தின் தய்யிபா, அழகான வார்த்தைக்கு, பரிசுத்தமான வார்த்தைக்கு ஒரு மரத்தை அவன் ஒப்பாக்குகிறானே, இந்த உதாரணத்தை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இதற்கு இவைகள் எல்லாம் மனிதன் நேர்வழி பெற வேண்டும். அவனது குறுகிய வாழ்க்கை, 50-60 வருட வாழ்க்கைக்குள் அவன் நேர்வழியிலே தனது பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த சந்தர்ப்பம் தவறும் என்றால் பிறகு எந்த ஒரு நல்லுபதேசமோ எதுவுமே அவனுக்கு பயனளிக்க மாட்டாது. இந்த குறுகிய கால வாழ்க்கைக்குள் இவன் ஒரு நேர்வழியிலே செல்லக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறான். அலம் தர கைஃப, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அந்த ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த உதாரணத்தை, அஸ்லுஹா சாபிதுன் வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அந்த நல்ல மரம், பயன் தரக்கூடிய மரம், அதனுடைய வேர்கள் எல்லாம் பூமியிலே ஆழ பதிந்து வேரூன்றி இருக்கின்றன. வஃபர்உஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள் எல்லாம் வான் நோக்கி மேல் நோக்கி பறந்து விரிந்து இருக்கின்றன. தூதி உக்குலஹ குல்ல ஹீனிம் பிஇதுனி ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அந்த மரம் மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அழகான கனிவர்க்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த மரங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. வயதுரிபுல்லாஹுல் அம்சால், நல்ல கவனி என்ன சொல்றான் பாருங்க. அடுத்து வயதுரிபுல்லாஹுல் அம்சால், இந்த உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் ஏன் தெரியுமா கூறுகிறான்? மனிதர்களுக்கு அவர்கள் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக. ஏன் இந்த உதாரணங்கள்? மனிதர்கள் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணங்களை கூறுகிறார். ஒரு நல்ல மரம் கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் எத்தனை? 3 பண்புகளை அல்லாஹ் கூறுகிறார். அந்த நல்ல மரம் கொண்டிருக்கக்கூடிய பண்புகள் 3. முதலாவது பண்பு என்ன? அஸ்லுஹா சாபிதுன், அதனுடைய வேர்கள் பூமியிலே ஆழ பதிந்து வேரூன்றி இருக்கும். அது சாதாரண காற்றாக இருந்தாலும், ஒரு பெரும் புயல் காற்றாக இருந்தாலும் அந்த மரம் அசைந்து கொடுக்கக்கூடியது அல்ல. அவ்வளவு அதனுடைய வேர்கள் பூமியிலே ஆழ பதிந்து வேரூன்றி இருக்கின்றன. இது எதை சொல்கிறது? ஒரு மூமின், ஒரு முஸ்லீம், அவனது கொள்கை எந்த அளவு உறுதியாக இருக்க வேண்டும், எந்த அளவு ஆழமாக அந்த கொள்கை அவனது உள்ளத்திலே அங்கே வேரூன்றி காணப்பட வேண்டும் என்பதை இங்கே அல்லாஹ் கூறுகிறான். எந்த அளவுக்கு அந்த கொள்கை பிடிப்பு அதிலே உறுதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு சோதனை, ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை, கஷ்டம் வருகின்ற பொழுதெல்லாம் அவன் அசைந்து கொடுக்க மாட்டான். அவன் ரப்பின் பக்கம் தான் மீள்வான்.
என் அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரியப்பட போகிறார்கள். அவர்களது கதை அத்தோடு முடிய போகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன? இதுதான் கொள்கை, இதுதான் அகீதா, இதுதான் ஈமான். ஹஸ்பி அல்லாஹு, அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக, சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான் என்று சொன்னார். மிகப்பெரிய நெருப்பு குண்டம், வாழ்க்கை முடிய போகிறது, கதை முடிய போகிறது. அந்த நேரத்தில் அந்த நாவிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிவருகிறது என்றால் சாதாரணமாக இந்த வார்த்தைகள் வெளிவர மாட்டாது. நறுமைக்கு போகிறது. அப்படி அந்த உள்ளத்திலே ஆழமான ஈமான் வேரூன்றி காணப்பட்டது. நமது ஈமானுடைய நிலை என்ன? சாதாரண ஒரு தலைவலைக்கு தாங்குதா நமது ஈமான்? வாழ்க்கையில் வரக்கூடிய சாதாரண ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பத்துக்கு தாக்கு பிடிக்குதா இந்த ஈமான்? என் அருமை சகோதரர்களே, சாதாரண ஒரு பிரச்சனை, கஷ்டம் வருகின்ற பொழுது எனது உண்மையான நிலை அங்கே வெளுத்து விடுகிறது, தெரிந்து விடுகிறது. இதுதான் நிலை. அல்லாஹு தஆலா இங்கு ஒரு மரத்துக்கு உதாரணம் கூறுகிறான். எதற்கு கூறுகிறான்? ஆழமாக பதிய வேண்டும் அந்த ஈமான், அங்கே வேறு ஒன்று இருக்க வேண்டும். எந்த ஒரு துன்பம், கஷ்டம், சோதனை அனைத்திலும் அல்லாஹ்விடத்தில் தான் அவர் தனது காரியங்களை ஒப்படைப்பார், அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைப்பார். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த அல்லாஹ்விடத்தில் தவக்கல்து, நான் அவனிடத்தில் எனது காரியங்களை ஒப்படைத்தேன் என்று அவன் கூறுவான். இது முதலாவது பண்பாக அகைதா கொள்கையிலே காணப்படுகின்ற உறுதி, இது இருக்க வேண்டும். இதை இந்த முதலாவது உதாரணம், அந்த முதல் பண்பு கூறுகிறது. அடுத்து என்ன? அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் வான் நோக்கி அப்படி பறந்து விரிந்திருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இது எதை சொல்கிறது? எந்த அளவுக்கு ஒருவன் கொள்கையிலே பிடிப்புள்ளவனாக, உறுதியானவனாக, ஈமானிலே உறுதியானவனாக இருக்கிறானோ அந்த அளவு அவனிட அந்த மனிதனிலிருந்து வெளிப்படுகின்ற செயல்கள் எல்லாம் முன்மாதிரி மிக்க செயல்களாக இருக்கும். முன்மாதிரி மிக்க செயல்கள். அவனிடம் தொழுகை இருக்கும், இபாதத் இருக்கும், சதக்கா இருக்கும், ஜகாத் இருக்கும். அப்படி அவனிலிருந்து வெளிப்படுகின்ற செயல்கள் அனைத்தும் முன்மாதிரி மிக்க செயல்கள். ஒரு சிலரை பார்க்கிறோம், நாம் எல்லாம் கொள்கைவாதிகள் என்று சொல்வார்கள். சொன்னாதான் தெரியும் அவர் கொள்கைவாதின்னு. அவர் சொன்னாதான் தெரியும் அவர் கொள்கைவாதி. ஏன்? செயலில் எதுவுமே பார்க்க முடியாது. செயலில் எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லை. என் அருமை சகோதரர், அல்லாஹ் கூறக்கூடிய உதாரணம் கலிமத்தன் தையீபா. என்ன கலிமத்தன் தையீபா? லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அந்த வார்த்தைக்குரிய உதாரணம் இது. அவரது செயல்கள் முன்மாதிரி மிக்க செயல்களாக வெளிப்பட வேண்டும். ஒரு கொள்கையிலே உறுதியானவர். தொழுகைக்காக முன்சஃபிலே இருப்பார், ஜமாஅத்திலே கலந்து கொள்வார், பஜ்ருடைய ஜமாத்துக்கு முன் சஃபிலே இருப்பார், முன்பின் சுன்னத்துகளை பேணுவார், அல் குர்ஆனை வாசிப்பார். எங்கே இந்த முன்மாதிரிகள்? இல்லை என்றால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். எனவே கொள்கையிலே உறுதி அங்கே காணப்படுகின்ற பொழுது அவைகள் செயல்களிலே வெளிப்படும். அடுத்து என்ன? தூதி உக்குலஹா குல்லஹீன். குல்லஹீன் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுடைய அனுமதியோடு அந்த மரம் பயனளித்துக் கொண்டே இருக்கும், பயனளித்துக் கொண்டே இருக்கும். இது எதை எதிர்பார்க்கிறது இந்த உதாரணம்? இது என்ன சொல்கிறது? ஒரு முஸ்லீம் கொள்கையிலே உறுதிமிக்க, செயல்பாடுகளில் முன்மாதிரி மிக்க ஒரு முஸ்லீம், ஒரு மூமீன் பிறரோடு எப்படி நடந்து கொள்வான் என்பதை கூறுகிறது. பிறரோடு நடக்கின்ற பொழுது அவனது வார்த்தையில் நன்மை இருக்கும் பிறருக்கு, அவனது சிந்தனையில் பிறருக்கு நன்மை இருக்கும், அவனது செயல்பாடுகளில் பிறருக்கு நன்மை இருக்கும். இப்படி அவனது மொத்த வாழ்க்கையும் ஒரு பிற முஸ்லீமுக்கு, சகோதரனுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இருக்கிறதா? என் அருமை சகோதரர்களே, வார்த்தை, சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு பிற சகோதரனுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று நிலை என்ன? இன்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் எப்படியெல்லாம் பிற சகோதரனை இழிவாக்க முடியுமோ, அவனது குறைகளை எல்லாம் சந்திக்க இழுக்க முடியுமோ, அவனை எப்படியெல்லாம் அவனது அந்த கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் இழுக்கை ஏற்படுத்த முடியுமோ, அதற்கான அனைத்து திட்டங்களும் தீட்டப்படுகிறது என்றால் அவன் முஸ்லீமா? இந்த வசனம் கூறக்கூடிய உதாரணத்துக்கு அவர் வருவாரா? என் அருமை சகோதரர்களே, பிற முஸ்லீம், சகோதர முஸ்லீம், அவனது கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனது அந்தஸ்து பாதுகாக்கப்பட வேண்டும், அவனது கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும், எனது சிந்தனையால் கூட அவனுக்கு நான் ஒரு தீங்கை நினைக்க கூடாது. என் அருமை சகோதரர்களே, இப்படி மூன்று பண்புகளும் நம்மிடம் இருக்கிறதா? இந்த வசனம் கூறக்கூடிய மூன்று பண்புகளும் நம்மிடம் காணப்படுகிறதா? அடுத்து அல்லாஹு தஆலா
அந்த தொடரிலே மறுபடியும் கூறுகிறான், வமசலு கலிமத்தின் ஹபீஸா,